தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் தனுஷ் தன்னுடைய அந்த வழக்கில் ஆஜராக விலக்கு என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதன் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். மதன், விவரம் என்ன? விஷ்ணு, நடிகர் தனுஷ் நடித்த வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தில் சிகரெட் மற்றும் புகையிலை புகைக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இதைத் தொடர்ந்து சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் விளம்பரப்படுத்தல் தடை மற்றும் முறைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறி இந்த காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த படத்தில் நடிகர் தனுஷ் புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகள் வரும்போது திரையில் இடம்பெற வேண்டிய அந்த எச்சரிக்கை வாசகம் உரிய முறையில் இடம்பெறாததால் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் நடிகர் தனுஷ் ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு புகையிலை கட்டுப்பாட்டுக்கான மக்கள் அமைப்பின் சார்பில் கடந்த 2014 ஜூலை மாதம் தமிழக அரசு ஒரு புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் மீது விசாரணை மேற்கொண்ட பொது சுகாதாரத்துறை துணை இயக்குனர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் நடிகர் தனுஷுக்கு எதிராக ஒரு புகார் அளித்திருந்தார். இந்த ஒரு புகார் விசாரணை ஏற்றுக்கொண்ட சைதாப்பேட்டை நீதிமன்றம் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருமே நேரில் ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில்தான் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும், இந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும், அந்த வழக்கில் நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர் நேரில் ஆஜராக விலக்களித்து உத்தரவு பிறப்பித்தது. தற்போது இதே கோரிக்கையுடன் நடிகர் தனுஷும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை தான் இன்று நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தனுஷ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஏற்கனவே ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது, நேரில் ஆஜராக அதே போல நடிகர் தனுஷுக்கும் விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் எடுத்து வைத்தார். இந்த ஒரு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நடிகர் தனுஷ் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராக விலக்கு அளித்து இன்று உத்தரவு பிறப்பித்தார். மேற்கொண்டு அந்த இரண்டு வழக்குகளை மீண்டும் வரும் 10 மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு, நன்றி மதன் உங்களுடைய தகவல்களுக்கு.